சார், பேய் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படி இருந்தா நீங்க தலையிட கூடாது. என்ன? அதான், இங்க பேய் இருந்தா நீங்க தலையிடாம இருக்கணும். டேய், சும்மா நீங்க வாங்க சார். டேய், நீ அவனுங்களை கவனிச்சுக்க. ஏன், நீ பொண்ணை கவனிச்சுக்கிறங்க? சொல்றதை மட்டும் செய்யடா. வாங்க அக்கா. இந்த வீடு உன்னோடது, வீட்டு வேலை என்னோடது. நீ போ. சரி, நீங்க வாங்க மேடம், வாங்க. உடம்புல ஃபிட்டா இருக்கு, டெய்லி ஜிம்முக்கு போவீங்களோ? ம், போலாமா? இன்னைக்கு இங்க தான் ஹால்ட். நாளைக்கு நான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணனும். நாளைக்கு தானே? இன்னைக்கு ஃபுல் டே இருக்குல்ல. ம், ஓகே. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வரீங்க? என்கிட்ட லக்கேஜ் எதுவும் இல்லையே. கையில போன், லேப்டாப், பேக் கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, கொடுங்க. இட்ஸ் ஓகே. ஏங்க, உண்மையிலேயே நீங்க கிரேட்டுங்க. மத்தவங்கள வேலை வாங்குற இந்த காலத்துல நான் வேலை செய்யறேன்னாலும் வேணான்றீங்க. இந்த மனசு யாருக்கும் வராதுங்க. பொய் சொன்னா கூட கொஞ்சம் பொறுந்து சொல்லணுங்க. அது சில சமயங்கள்ல உண்மை கூட பொய்யாதான் தெரியும். இட்ஸ் ஃபேட். வாங்க, இதாங்க நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம். சரி, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கறோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும், என்ன தேவைனாலும் என்ன கேளுங்க. என் பேர் ராஜு. உங்க பேரு எங்களுக்கு எதுக்குங்க? பாத்துட்டியா? நல்லா பாத்துட்டியா? அந்த தடிமாடுகளை என் தலையில கட்டி விட்டு நீ பொண்ணுங்களை தள்ளிட்டு போயிட்ட. ஏன் ப்ரோ? அந்த பொண்ணு என்ன அவ்வளோ அழகா இருக்கு. அவள் அந்த ரூம் கிட்ட விட்டுட்டு வரும்போது யாரோ என் காலரை பிடிச்சி உள்ளவானு இழுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ வசியம் இருக்குடா. என்ன பாது? வசியம்டா, போதடா, ஜிவ்வன் இருக்குடா. ராத்திரி எல்லாம் பேய தேடி அலைஞ்சா இப்படிதான் இருக்கும்டா. டேய், என்ன நம்படா. பிரதர், பிரதர், எனக்கு தூக்கம் வருது. நீயும் அந்த பொண்ணு கூத்தடிங்க, இல்ல சாவுங்க. நான் கிளம்புறேன். அந்த பக்கம் போட்டியா?